ஹனுமாருக்கு செந்தூரம் பூசுவது ஏன்? அதற்கு ஒரு கதை இருக்கிறது. இராமாயணத்தில் சீதாதேவி ராவணன் காவலில் இருந்தாள். அப்போது அனுமார் சீதா பிராட்டியை தேடி இலங்கைக்கு சென்றார். சீதாதேவி ராவணன் பிடியில் இருப்பது தெரிய வந்தது. அங்கு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் சீதா பிராட்டி. முதலில் அவளது காலில் இருந்த மெட்டியை பார்த்தார். பின்பு அவள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை பார்த்தபோது குங்குமம் அங்கு இல்லை, அதற்கு பதிலாக செந்தூரம் இருந்ததை பார்த்தார். அம்மா, நெற்றியில் குங்குமத்திற்கு பதிலாக ஏன் செந்தூரம் இருக்கிறது என்று அனுமார் கேட்டார். அதற்கு சீதாதேவி, மைந்தா, என் அன்புக்குரிய கணவன் நினைவு மட்டும் எப்பொழுதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து செந்தூரத்தை இட்டு கொண்டேன். ஏன் தெரியுமா? தூய்மையான செந்தூரத்தை எத்தனை அழித்தாலும் அது முழுமையாக அழியாமல் அதன் கரை விட்டு வைக்கும். அதுபோல என்னிடம் இருந்து என் கணவரின் நினைவை மாற்றவே முடியாது என்பதை காட்டவே அதை இட்டு கொண்டேன் என்றாள் சீதா பிராட்டி. அதை கேட்டதும் அனுமாருக்கு புல்லரித்து போனது. சீதா பிராட்டி போல தன் நினைவிலும் தான் செய்யும் அனைத்து செயல்களிலும் ராமர் இருக்க வேண்டும் என்று எண்ணி உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டாராம். அதனால் அனுமார் கோவில்களில் செந்தூர காப்பு சாற்றுகிறோம். அனுமாரின் பக்தியை பார்த்து நாமும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தினால் நிச்சயம் நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.